So in 1807, this intuition of immortality from recollection of early childhood is written. This is actually found in the poem in two volumes. This poem was reworked. The poet enna pannara thirupi rework pandrar. Enga rework pandrar appdi kadina 1815 la vandu rework pandrar. It is in 11 stanzas. Motta adu vandu 11 stanzas irukke. It is written in irregular pentaric ode. Idha nama paaka vendiyadhu. The pentaric ode idu vandu TRP question. Adutha opening line, the child is the father of man. Idha vandu or different ana or the child is the father of man. Idhila Wordsworth enna pesuraare adhu madina, Wordsworth talks us about the adult man reflecting nature to the readers unconscious of their behavior towards nature. Surukama sonna manidanudaiya iyal vayadagum bolude avan nature nam eppadi irukkiran enakudaiya vishayathai ivar thella theliva solla. Okay, inda poyatha vandha enna pandrana oru moonu movementa pirikkirar. First four stanza talks about the last vision. அடுத்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஃபோர் ஸ்டான்சாஸ் டாக் அபவுட் த நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் டு த ப்ராப்ளம்ஸ். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹோப் அண்ட் சிம்பத்தைஸ் வித் அவர் ஃபெல்லோமென். ஹோப் அண்ட் சிம்பத்தைஸ் வித் அவர் ஃபெல்லோமென். த போயம் இஸ் அ மிக்சர் ஆஃப் ஜாய் அண்ட் கிரீஃப். அவ்வளவுதான். இந்த போயத்தில் உள்ள முக்கியமான மாதம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இட் இஸ் செலிபிரேட்டிங் the spirit of May, celebrating the spirit of May. Chal arthe he compares a natural object, like enna na natural object la compare pandrana, sun, moon, rainbow, rose, avladha edhu mari thanne imagination pandrare avadin pathina. He imagines himself as a 6 years old baby. Or 6 vayasu payana imagine panni pandrar. இந்த 11 ஸ்டான்சால த லாங்கஸ்ட் ஸ்டான்சா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, த நம்பர் 9 இஸ் தி லாங்கஸ்ட் ஸ்டான்சா. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சொல்லிட்டு இருக்கும் போது ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார். என்ன வார்த்தையை பயன்படுத்துவார்னா, மைட்டி ப்ராஃபட் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார். த மைட்டி ப்ராஃபட் இஸ் அ வேர்ட் விச் ஆக்சுவலி ரெஃபர்ஸ் டு தி லிட்டில் சைல்டு. ஒரு சின்ன குழந்தையை ரெஃபர் பண்றதா இந்த மைட்டி ப்ராஃபட். அடுத்து இந்த போயத்தில் இஸ் கம்பேரிங் த எர்த் டு விமன். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஒன்று சில பேர் கேட்பாங்க, சார் இது எப்படிப்பட்ட ஒரு போயமா இருக்கு அப்படிங்கிற, திஸ் போயம் இஸ் ஹேவிங் அண்ட் இன்டீரியர் மொனோலாக். சரி, இதோட மீட்டர் என்ன அப்படிங்கிற, இட் இஸ் அயாம்பிக் ஃபீட் என்று சொல்வார்கள், அல்லது அயாம்பிக் மீட்டர் என்று சொல்வார்கள். சரி, இதை என்ன சொல்லுவாங்கன்னா, இதை ஓடுல கணக்கெடுக்கும் போது இட் இஸ் அ பிண்டாரிக் ஓடு இன் 11 ஸ்டான்சா. இட் இஸ் பிண்டாரிக் ஓடு இன் 11 ஸ்டான்சா. சரி, இது மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். அப்ப இந்த ஓடு அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு என்ன சார் மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓடு இஸ் அ லிரிக்கல் போயம். இந்த ஓடு வந்து ரெண்டு விதமான டைப் இருக்கு, ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு வந்து பப்ளிக், ஒன்னொன்னு பிரைவேட். அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். த கன்க்ளூடிங் லைன், டு மீ த மீனஸ்ட் ஃபிளவர் தட் ப்ளோஸ் கேன் கிவ் தாட்ஸ் தட் டூ ஆஃபன் லைஸ் டூ டி ஃபார்ட்டி இயர்ஸ். இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, இதெல்லாம் நீங்க வந்து பாத்துக்கங்க. இதுல வந்து இந்த ரிதம் இதெல்லாமே வந்து எதோட இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோட கனெக்டிவிட்டி போயத்தோட போயிட்டு இருக்கு. இந்த கனெக்டிவிட்டி போயம் என்ன அப்படின்னா, டிண்டன் அபே லைன்ஸ். சரி, இந்த போயம் வந்து எப்போ சார் கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்பாங்க நிறைய பேர். த போயம் வாஸ் கம்ப்ளீட்டட் இன் 1804 அண்ட் இட் வாஸ் ஆக்சுவலி பப்ளிஷ் இன் 1807. அப்போ 1807 அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இதில் நிறைய சின்ன சின்ன பார்ட்ஸ் இருக்கு. த ஃபர்ஸ்ட் பார்ட் ஒரு 4 ஸ்டான்ஸா எப்போ எழுதினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1802. ஃபர்ஸ்ட் 4 ஸ்டான்ஸா வாஸ் ரிட்டன் இன் ஃபர்ஸ்ட் பார்ட் சொல்லுவாங்க 1802. இட் வாஸ் கிவன் டு ஹிஸ் ஃப்ரெண்ட் எஸ் டி காலரிட்ஜ். இந்த போயத்தை வாங்கி கொண்டுதான்
எஸ்டி காலேஜ் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஹி ரோட் ஹிஸ் போயம் ஓட் ஆன் டிஜெக்ஷன். அதனால அதை நல்லா நோட் பண்ணிக்க சார். எயிட்டீன் நாட் டூல வந்து பாத்தீங்கன்னா நாலு ஸ்டான்ஸா, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எயிட்டீன் நாட் ஃபோர், அடுத்து பாத்தீங்கன்னா எயிட்டீன் நாட் செவன்ல வந்து இஸ் பப்ளிஷிங், அடுத்து எயிட்டீன் நாட் ஃபிஃப்டீன்ல ஹீஸ் ரீஒர்க்கிங் த போயம், ஹீஸ் ரீஒர்க்கிங். இதான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது ரைட். இவ்வளவுதான் நம்ம வந்து டிண்டன் அபே லைன்ஸ்ல பாக்குறது. இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் டாக்ஸ் அபவுட் த ஹாப்பினஸ் ஆஃப் அ பாய், டாக்ஸ் அபவுட் தி ஹாப்பினஸ் ஆஃப் த பாய். இந்த போயத்துல வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் அண்ட் செகண்ட் பர்சன் இஸ் யூஸ்டு. இல்ல மூணு கான்செப்ட உள்ள கொண்டு வராங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மூணு கான்செப்ட். ஒன்னு சைல்டுஹுட், ரெண்டாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மெமரி, மூணாவது ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ். இதுதான் நம்ம பண்றோம். அப்போ ஒரு ஒரு இடத்துல ஒரு வார்த்தை சொல்றாரு, எ சைல்டு கம்ஸ் டைரக்ட்லி ஃப்ரம் காட் அண்ட் ஈஸ் அ லேக் பாயிண்ட். இது எப்படிப்பட்ட பாயிண்ட் அப்படிங்கன்னா ஈஸ் அ லேக் பாயிண்ட். இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கங்க, இது போதும் நமக்கு சரிங்களா. இதுல வந்து ஒன்னொரு ஒரு ட்வின் லைன் ஒன்று இருக்கு, டிண்டனாபி அண்ட் இம்மார்டாலிட்டி ஓட் ரினியூ த யூத்ஃபுல் ஜாய், ரினியூ த யூத்ஃபுல் ஜாய். ஓகே, இதுதான் சார் நம்ம ரொம்ப ஷார்ட்டா பார்க்க வேண்டிய ஓடு டு இம்மார்டாலிட்டி. இதை மட்டும் நீங்க ஓரளவுக்கு பாத்தீங்கன்னாவே இம்மார்டாலிட்டியோடைய ஃபைனல் டச் அப் உங்களுக்கு ஓகே ஆயிடும் சரிங்களா. ஓகே, இதான் நீங்க பார்க்கணும். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா யூ கேன் ஜஸ்ட் கால் மீ. ஓகே, தேங்க்யூ சார்.